Hi students, today we are going to learn in unit 1 measurement difference between mass and weight. Mass is the quantity of matter contained in a body. So ஒரு பாடியில் எவ்வளோ மேட்டர் வந்து இருக்குது அதுதான் மாஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆப்பிள் ட்ரீயை பாருங்கள். இந்த ஆப்பிள் ட்ரீயில் இந்த ஆப்பிளை மட்டும் எடுத்துக்கோங்க. ஆப்பிள் ஹேங்கிங் ஆன் த ட்ரீ, ஆப்பிள் வந்து மரத்தில் தொங்கிட்டுருக்கு. இப்போ இதை வந்து என்ன சொல்வோம்னா மாஸ் அப்படின்னு சொல்வோம். ஏன்னா அது கிராவிட்டியோவில் ரிலேட் ஆகலை, ஜஸ்ட்டு அந்த மரத்தில் தொங்கிட்டுருக்கு. ஸோ இதை வந்து என்ன சொல்லுவோம்னா மாஸ் அப்படின்னு சொல்லுவோம். மாஸ் இஸ் ஏ ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி. அதாவது ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், லென்த்து, மாஸ், டைம். மாஸ் பேசிக் குவான்டிட்டி. இட் ஹேஸ் மேக்னட்யூட் அலோன். மேக்னட்யூட் மட்டும்தான் இருக்குது, இதுக்கு டைரக்ஷன் கிடையாது. ஸோ அதனால் இது ஸ்கேலார் குவான்டிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இட் இஸ் த அமௌண்ட் ஆஃப் மேட்டர் கண்டெயின்ட் இன் ஏ பாடி. இது வந்து டெஃபினேஷன், மாஸ்க்கான டெஃபினேஷன் தான் இது. ஃபோர்த்து பாயிண்ட், இட் ரிமைன்ஸ் சேம் எவ்ரிவேர். மாஸுங்கிறது எல்லா இடத்துலையுமே சேமாக தான் இருக்கும். நம்ம எர்த்தில் இருந்தாலும் சரி, மூடில் இருந்தாலும் சரி, அட்மாஸ்பியரில் இருந்தாலும் சரி, மாஸ் வந்து சேம். ஃபிஃப்த் பாயிண்ட், இட் இஸ் மெஷர்டு யூஸிங் ஃபிசிக்கல் பேலன்ஸ். ஸோ மாஸ் வந்து நம்ம எப்படி மெஷர் பண்ணலாம்னா ஃபிசிக்கல் பேலன்ஸை யூஸ் பண்ணி மெஷர் பண்ணலாம். இட்ஸ் யூனிட் இஸ் கிலோகிராம். மாஸோட யூனிட்டு கிலோகிராம். வெயிட், வெயிட் இஸ் த நார்மல் ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை த சர்ஃபேஸ் ஆன் த பாடி டு பேலன்ஸ் எகெயின்ஸ்ட் கிராவிடேஷ்னல் புல் ஆன் த ஆப்ஜெக்ட். கிராவிடேஷ்னல் புல் மீன்ஸ் புவியீர்ப்பு விசை. So whenever the object subjected to the gravitational pull, that is gravitational force, ஒரு எந்த ஒரு பொருளும் அந்த கிராவிட்டியோட சம்மந்தப்படுத்தும் போது கிராவிடேஷனோட புல்னால் அஃபெக்ட் ஆகுதோ அப்போ அது வந்து மாஸ்ன்னு நம்ம சொல்ல மாட்டோம், வெயிட்னு சொல்லணும். வெயிட் டபிள்யூ ஈக்குவல் டு எம்ஜி, மாஸ் இன்டூ கிராவிட்டி. அப்போ அந்த பாடியோட மாஸ் எவ்வளவோ அது இன்டு கிராவிட்டி. அப்போ டபிள்யூ ஈக்குவல் டு எம்ஜி. அப்போ நம்ம அதை வெயிட்னு சொல்லணும். அந்த ஆப்ஜெக்ட்டு என்ன ஆகுது, டு பேலன்ஸ் எகெயின்ஸ்ட் கிராவிடேஷ்னல் புல், அந்த புவியீர்ப்பு விசையை அதுக்கு ஈக்குவல் பண்ணி அது இருக்கணும். அப்போ அதை நம்ம வெயிட் அப்படின்னு சொல்வோம். சி இன் திஸ் பிக்சர், இந்த ஆப்பிள் ட்ரீயில் இப்போ வெயிட்டு கேல்குலேட் பண்ணும்போது இந்த ஆப்பிள் மாஸோட கிராவிட்டியை மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஏன் அப்படின்னா கிராவிட்டின்னு வரும்போது த ஆப்பிள் ஹேங்கிங் ஆன் த ட்ரீ அண்ட் இட் அட்ராக்டட் டுவர்ட்ஸ் த எர்த். ஸோ அந்த கிராவிடேஷ்னல் புல்னால தான் அது அங்கே தொங்கிட்டுருக்கு. ஸோ அப்போ அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா கிராவிட்டியோட சப்ஜெக்ட் பண்ணிக்கணும். அப்போ டபிள்யூ ஈக்குவல் டு மாஸ் இன்டூ கிராவிட்டி. டபிள்யூ வெயிட் வேணும்னா அந்த ஆப்பிளோட மாஸ் எவ்வளவோ அதோட எர்த்தோட கிராவிட்டியை மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ அப்போ அதை நம்ம என்ன சொல்வோம்னா வெயிட் அப்படின்னு சொல்வோம். வெயிட், இட் இஸ் ஏ டிரைவ்டு குவான்டிட்டி. ஸோ இதை வந்து டிரைவ்டு குவான்டிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா இதில் வந்து ஒரு கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸோடு நம்ம என்ன பண்ணுறோம், மாஸை மல்டிப்ளை பண்ணுறோம், சரியா? அப்போ ஃபோர்ஸ்னு வரும்போது ஃபோர்ஸ் வந்து டிரைவ்டு குவான்டிட்டி. ஸோ டோட்டலாக வெயிட் என்னன்னு சொல்லுவோம், டிரைவ்டு குவான்டிட்டின்னு சொல்லுவோம். இட் ஹேஸ் மேக்னட்யூட் அண்ட் டைரக்ஷன். மேக்னட்யூடும் இருக்குது, டைரக்ஷனும் இருக்குது. வேல்யூவும் நம்ம சொல்ல முடியும், டைரக்ஷனும் சொல்ல முடியும். ஏன்னா இட் ஈஸ் அட்ராக்டட் டுவோர்ட்ஸ் த எர்த். ஸோ அந்த இடத்துல டைரக்ஷன் வந்துடுது. ஸோ மேக்னட்யூடும் இருக்குது, டைரக்ஷனும் இருக்கிறதுனால இட் இஸ் எ வெக்டார் குவான்டிட்டி. தேர்ட் பாயிண்ட், இட் இஸ் அ நார்மல் ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை த சர்ஃபேஸ் ஆன் த ஆப்ஜெக்ட் எகெயின்ஸ்ட் கிராவிடேஷ்னல்
புல் டெஃபினேஷன் தான், நார்மல் ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை த சர்ஃபேஸ் ஆன் த ஆப்ஜெக்ட் எகெயின்ஸ்ட் கிராவிடேஷ்னல் புல். ஃபோர்த் பாயிண்ட், வேரியஸ் ஃப்ரம் பிளேஸ் டு பிளேஸ். ஸோ எர்த்தில் இருக்கும்போது எர்த்தோட கிராவிட்டி வேறு, அந்த வேல்யூ வேறு, அப்போ அதோட வெயிட்டு டிஃபர் ஆகும். மூணுக்கு போயிட்டோம்னா அப்போ வெயிட்டு வேறு டிஃபர் ஆகும். ஸோ இது போல் வெயிட் வந்து டிஃபர் ஆகும். ஃபிஃப்த் பாயிண்ட், இட் இஸ் மெஷர்டு யூஸிங் ஸ்ப்ரிங் பேலன்ஸ். ஸ்ப்ரிங் பேலன்ஸ், ஸ்ப்ரிங் பேலன்ஸ் வந்து கிராவிட்டியோட ரிலேட் ஆகக்கூடியது. சிக்ஸ்த் பாயிண்ட், இட்ஸ் யூனிட் இஸ் நியூட்டன். இதோட யூனிட் எதில் சொல்வோம்? நியூட்டனில் சொல்வோம். இஃப் த மாஸ் ஆஃப் எ மேன் இஸ் 70 kilo, தென் ஹிஸ் வெயிட் ஆன் த ஏர்த் இஸ் 686 newton அண்ட் ஆன் த மூன் இஸ் 114 newton. ஒரு மேனோட வெயிட் பார்த்தீங்கன்னா 70 kilo இருக்காங்க. இவங்க எர்த்தில் இருக்கும்போது அவங்களோட வெயிட் என்ன, மூனில் இருக்கும்போது அவங்களோட வெயிட் என்ன? நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், வெயிட் வேரிஸ் ஃப்ரம் பிளேஸ் டு பிளேஸ். இப்போ எர்த்தில் பாருங்கள், மாஸ் ஈக்குவல் டு 70 kilogram, எர்த்தோட கிராவிட்டி 9.8, ஸோ ஜி ஈக்குவல் டு 9.8 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், டபிள்யூ ஈக்குவல் டு எம்ஜி, மாஸ் 70, கிராவிட்டி 9.8. ஸோ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா 686 newton வரும். இது எர்த்தில். சிமிலர்லி யூ ஹாவ் டு கால்குலேட் த வேல்யூ ஆன் த மூன். மூனோட கிராவிட்டி ஜி ஈக்குவல் டு 1.62 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாம், டபிள்யூ ஈக்குவல் டு எம் ஜி. எம் மாஸ், மாஸ் ஆஃப் த மேன், 70 kilogram, கிராவிட்டி 1.62. ஸோ மல்டிப்ளை பண்ணோம்னா 114 newton. இது வந்து அந்த மேனோட வெயிட்டு, மூனில் அந்த மேனோட வெயிட் வந்து 114 newton. ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸ் மூலமாக நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிறீங்க, வெயிட்டு டிஃபர் ஆகுது. எர்த்தில் இருக்கும்போது அதோடய வெயிட் வேறு, மூனில் வெயிட்டு வேறு, டிஃபர் ஆகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறீங்க.